அரசு அரசோட கொள்கைகள் இதை முன்னெடுத்து செல்லவில்லை அதுதான் நிஜம் சிக்கிமில் எப்படி வருதுன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசியும் கொண்டுறாங்க மாநிலத்துக்கு அதை தவிர பூச்சிக்கொல்லிகள் இந்த ரசாயனங்கள் விற்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு தடையும் கொண்டு வராங்க விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கும் நம்ம எல்லாருடைய நம் தட்டிலையும் வந்து நல்லுணவு வந்து வேணும் நம்ம எல்லாருமே பா பாதுகாப்பான உணவு வேணும் அப்படின்னாலும் இது தான் இயற்கை விவசாயம்தான் வழி அப்படிங்கிறது தெரியுது இயற்கை விவசாயமோ இல்லையோ இந்த சாதாரண ரசாயன விவசாயமாக இருந்தோம் தொழில்நுட்ப ரீதியாக வளரலை ஏன்னா இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோ உங்கள் ஐஐடியோ அதில் வேலை செய்யலை அதுதான் பிரச்சனை நம்ம திருப்பி திருப்பி வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு வேண்டிய தொழில்நுட்பத்தை அது வந்து ஒரு பெரிய தவறு பாதுகாப்பான உணவுக்கான கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு அனந்து அவர்கள் இன்று நம்முடைய நச்சுரு நாளை கிழமை நிகழ்ச்சி வந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் உலகளவில் அதிக இயற்கை விவசாயிகளை கொண்ட நாடாக இந்தியா உள்ளது அப்படின்ற செய்தியை மத்திய வேளாண் துறை அமைச்சகம் குறிப்பிட்டிருக்காங்க இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க இது ஒரு பழைய செய்தி தான் இதில் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதான் எண்களை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம் இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் அதிகம் அப்படின்னா நம்மளோட ஹோல்டிங் நம்ம ஊரில் நம்ம நாட்டில் ரொம்ப கம்மி அவ்வளோதான் அதனால் இப்போ உலக அளவில் இருக்கக்கூடிய ஆர்கானிக்கில் இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஏக்கரேஜில் ரெண்டரை சதவீதம் தான் இந்தியா ஆனால் அதுவே வந்து ஒரு எட்டரை லட்சம் பேரா பிரதிபலிக்கும் எட்டரை லட்சம் பேரா ப பிரதிபலிக்கும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஜாஸ்தி இருக்கா மாதிரி ஒரு இது அவ்வளோதான் அது வந்து ஒரு அதுவும் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் தான் ஏன்னா இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே அங்கே பார்க்குற இடத்துலலாம் தனித்தனி நபர்களாக இந்த இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்துகிட்டு போனவங்க தான் நிறையா அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் அதையே வந்து ஒரு அரசு முனைப்புடன் சென்றால் இன்னும் ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியும் நம்ம வந்து டோட்டல் லேண்ட் ஹோல்டிங்கில் எவ்வளோ சதவீதம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அந்த அதில் பார்த்தோன்னா நம்ம ரொம்ப கீழே இருப்போம் சிக்கிம் போன்ற மாநிலங்கள் முழு இயற்கை விவசாய மாநிலமாக இருக்கிறாங்க தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களால் அந்த நிலையை ஏன் இன்னும் எட்ட முடியலன்னு நினைக்கிறீங்க பொலிட்டிக்கல் வில் அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம் அதாவது அரசு அரசோட கொள்கைகள் இதை முன்னெடுத்து செல்லவில்லை அதுதான் நிஜம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து டிராஃப்ட் கமிட்டி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி டிராஃப்டு டிராஃப்ட் கூட ரெடியாக இருக்குது உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசிக்கு இப்போ ஒரு பதிமூணு ஸ்டேட்டில் வந்து இந்தியா பூரா இருக்கும் நம்ம வந்து எப்போது வச்சுருந்தோம் அதான் இன்னி வரைக்கும் அது அங்கேயே தான் இருக்குது கிடங்களை தான் இருக்குது அந்த அதை ரெடி பண்ணதை கூட இன்னும் நம்ம வெளில எடுத்துகிட்டு வரல ஸோ அது மாதிரி ஒரு மாநிலத்துக்கே தான ஒரு இது ஒரு ஃபார்மிங் பாலிசி ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி இந்த இயற்கை வேளாண்மையை முன்னிறுத்தி இந்த உயிர்மை வேளாண்மையை தான் பரப்பிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான பல முனைப்புகள் ப பல இது எழுதணும் அது வந்து எடுக்கலை இப்போதைக்கு தமிழ்நாட்டில் எப்படி நடக்குதுன்னா இது வந்து ஒரு விவசாயிகள் விவசாய குழுக்கள் என்ஜிஓக்கள் இவர்களெல்லாம் ஆர்வலர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து மட்டுமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதை அதுவும் ஒரு விதத்தில் ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இதில் வந்து ஒரு பெரிய காமர்ஸ் இல்லாமல் பெரிய கொள்ளை லாபங்களை நோக்கிய ஒரு இது இல்லாமல் போயிட்டுருக்கு நல்ல விஷயமா போய்கிட்டு இருக்குது சிக்கிம் பற்றி கேட்டீங்க சிக்கிமில் எப்படி வருதுன்னு ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசியும் கொண்டு வராங்க மாநிலத்துக்கு அதை தவிர பூச்சிக்கொல்லிகள் இந்த ரசாயனங்கள் விற்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு தடையும் கொண்டு வராங்க இன்றைக்கி மணிப்பூர்லேயும் அதே தான் நினைவேன் அப்படி வந்து அவ்வளவு முனைப்புடன் வந்தால் தான் வந்து உங்களுக்கு எளிது அப்போ தான் வந்து அதை எடுத்துகிட்டு போக முடியும் அதை மாதிரி நடக்கிறது இல்லை மற்ற மாநிலங்களையும் நடக்கல தமிழ்நாட்டில் அறவே இல்லை இப்போ மத்திய அரசு பார்த்திங்கன்னா அதுக்கான பல முயற்சிகளை கொண்டு வரதான் சொல்கிறாங்க உதாரணத்துக்கு பரம்பரா கிருஷி விகாஸ் யோஜனா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்களா ஆனால் அது வெகுஜன மக்கள் மத்தியில் கொண்டு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இப்போ அரசா இல்லை எல்லா மாநில அரசுகளாக இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும் இயற்கை வேளாண்மை பற்றி பேசுகிறது வந்து இன்றைக்கி ஒரு ஃபேஷன் மாதிரி தான் அங்கங்கே நல்ல சவுண்டிங் வேர்ட்ஸ் வேணும் அவங்களுக்கு அதனால் ஒரு எங்கேயாவது அவங்க பண்ணுற பல தவறுகளை மறைக்க அது உதவுது இல்லைன்னாலும் நான் வந்து நல்ல இது முன்னெடுத்துருக்கேன் அதை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக பேசுகிற அளவில் தான் வந்திருக்கு இப்போ எந்த ஒரு ஸ்கீமும் ஒரு இதே எடுத்தீங்கன்னா திட்டம்னு எடுத்திங்கன்னா அதுக்கு அவர்கள் எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள் அதுக்கு எவ்வளோ செலவு செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள் அதுலேருந்து வர வந்திருக்கக்கூடிய பயன்களை அந்த அந்தளவுக்கு இது ஓடுறலை உண்மை தான் பாரம்பரிய கிருஷி பிகேவி வை அப்படின்னு சொல்கிற இது வந்து முதல்ல நாலு வருஷம் முன்னாடி அதில் வந்து எழுநூறு கோடி தான் இருந்தது அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பமாக முந்நூறு கோடி தான் கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி தான் அது வந்து ஒன்றுமே இல்லை அதுலேருந்து இன்றைக்கி வந்திருக்காங்க ஒரு சில ஆயிரம் கோடிகளுக்கு எடுத்து வச்சுருக்காங்க முன்னிறுத்தி இன்னும் நிறையா விஷயங்கள் பண்ணணும் பேச்சளவில் தான் இருக்குது இயற்கை விவசாயம் தான் நமக்கு சரியான வழி பாதை எதுக்கு இயற்கையை பாதுகாப்பதுக்கு மட்டுமில்லை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கும் நம்ம எல்லாருடைய நம் தட்டுலேயும் வந்து நல்லுணவு வந்து வேணும் நம்ம எல்லாருமே பா பாதுகாப்பான உணவு வேணும் அப்படின்னாலும் இதுதான் இயற்கை விவசாயம் தான் வழி அப்படிங்கிறது தெரியுது அப்போது இது வந்து நம்ம நாட்டில் ஒரு பிரச்சனை என்னென்ன மேலேந்து கீழே எதுவும் நல்லதும் வராது அரசு இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வர மாட்டாங்க கீழேந்து தான் வந்து ப்ரெஷர் போகணும் அப்போ மக்கள் மத்தியிலேருந்து எனக்கு நல்ல உணவு வேணும் எனக்கு பாதுகாப்பான உணவு வேணும் எங் எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெஷர் வந்தால் தவிர அது மேலேருந்து பாலிசியாக மாறாது அதனால் அது வந்து மிக மிக அவசியம் கீழேந்து மேலே ப்ரெஷர் போய் அப்படி வர முடியும் இல்லைன்னா இது வந்து பெரிய அளவில் போகாது ஆனால் அதுதான் ஒரே வழி அப்படிங்கிறது தான் வந்து நிச்சயமான உண்மை இயற்கை விவசாயம் செய்கிறதுனால ஒரு தனி மனிதருக்கு பொருளாதார ரீதியாக லாபம் இருக்கா சார் உறுதியாக இருக்குது அதுதான் நம்ம வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறோம் சஸ்டைனபிள் அப்படின்னு சொல்லும்போது எக்கலாஜிக்கலி சஸ்டைனபிள் எக்கனாமிக்கலி ஆல்சோ சஸ்டைனபுள் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது சுற்றுச்சூழல் விஷயமாகவும் வியாபார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அது வந்து நீடித்து நிலைத்திருக்க வேண்டும் அது வந்து இவங்களுக்கு கைகூடுதார வேண்டும் அது வந்து மிக அவசியம் ஏன்னா வந்து ஒரு இது வந்து இந்த நல்லது பா கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் குறைக்கும் உங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் அப்படின்னு மட்டும் சொன்னோன்னா இவங்களோட இன்றைய நிலை இன்றைய வாழ்வாதாரம் அதெல்லாம் ஆகும் இன்றைக்கி அவங்க அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நமக்கு எடுத்துட்டோம் அவனோட ச பள்ளி செலவுகள் அவனுடைய அது ஹாஸ்பிட்டல் செலவுகள் எல்லாமே வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது பெட்ரோல் செலவு எது எடுத்தாலும் ஜாஸ்தியாக இருக்கும்போது இதோட விலையை மட்டும் நம்ம கட்டுப்பாட்டு கீழே வச்சுட்டு இருக்கோம் மற்றது எதில் பார்த்திங்கனாலும் நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை பொருட்களும் அந்த பொருட்களை தயாரிப்பவர்கள் தான் பரிசு நிர்ணயிக்க அதோட விலையை நிர்ணயிக்கிறாங்க இதில் என்ன பண்ணுறாங்க அரசு நிர்ணயிக்குது அரசு வந்து அரசோட அதை வந்து எப்படியாவது கீழேயே வச்சுருக்கணும்னு பார்க்கும்போது இன்னி வரைக்கும் உண்மையாக சொல்லணுன்னா இது வந்து விவசாயிகள் தான் வந்து சப்சிடைஸ் பண்ணுறான் நம்ம எல்லோரையுமே அரசையும் சரி நம்ம ம மொத்த பாப்புலேஷனையுமே அதுதான் வந்து ஒரு சோககரமான விஷயம் அவர்களுக்கு நியாயமான விலையை கொடுத்துட்டிங்கன்னா அந்த திருப்பி அந்த அப்புறம் அந்த லோன் வைவர் அதெல்லாம் கூட வந்து கடன் தள்ளுபடி அதெல்லாம் கூட திருப்பி திருப்பி வராது அதெல்லாம் சஸ்டைனபிள் வேஸ் கிடையாது அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கான சரியான விலை நிர்ணயம் செய்வது என்பது அதை ஒட்டி தான் நிறைய அவங்களுடைய கொள்கைகள் இருக்க வேண்டும் இந்தியாவில் செய்யக்கூடிய அந்த இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் நீங்கள் நினைக்கிறீங்களா தொழில்நுட்ப ரீதியாக இந்தியாவில் இயற்கை விவசாயமோ இல்லையோ இந்த சா சாதாரண ரசாயன விவசாயமாக இருந்தால் தொழில்நுட்ப ரீதியாக வளரலை ஏன்னா தொழில்நுட்பத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வெள்ளக்கார இதை தான் வந்து காப்பி அடிச்சிருக்கோம் ஒரு யூஎஸ்ஏலையோ ஒரு யூரோப்லேயோ என்ன பண்ணுறாங்களோ அதையே காப்பி அடிச்சிருப்போம் அப்படி தான் வந்து நம்மளுக்கு தவறாக தான் வருது பல யுக்திகளும் பல இது டூல்கள் ப பல மிஷின்கள் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு டிராக்டர் நமக்கு தேவையில்லாதது அவங்க ஊரில் வந்து மினிமம் லேண்ட் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா நானூறு ஹெக்டேர் நம்ம ஊரில் மினிமம் லேண்ட் ஹோல்டிங் ரெண்டு ஹெக்டேர் ஐ மீன் ஒரு ஹெக்டேர் ரெண்டரை ஏக்கர் தான் நம்மளோட ஆவரேஜ் லேண்ட் ஹோல்டிங் அதை மாதிரி இருக்கிற நாட்டில் தனித்தனி துண்டுகளாக இருக்கக்கூடிய இடத்துக்கு அது மாதிரி சிறு சிறு கருவிகள் தான் வரணும் நம்ம ரூரல் இந்தியாவில் கரண்டே பாதி நேரம் இருக்காது அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கணும் எனக்கு திருப்பி நான் வந்து பெரிய மின்சக்தியை நம்பிய மிஷின் இருந்துச்சு அந்த மிஷின் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அதுக்கு நான் பெட்ரோல் ஊற்றணும் அப்படின்னா அதோட செலவு என்ன ஆகுது ஸோ இது எல்லாத்தையுமே யோசித்து அதுக்கான கருவிகள் என்று சரியான கருவிகள் வர வேண்டும் அதுக்கான முனைப்பு இல்லை அதுக்காக இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோ உங்கள் ஐஐடியோ அதில் வேலை செய்யலை அதுதான் பிரச்சனை நம்ம திருப்பி திருப்பி வெளிநாட்டிலேருந்து கொண்டு வீட்டுருக்கோம் நம்மளுக்கு வேண்டிய இந்த தொழில்நுட்பத்தை அது வந்து ஒரு பெரிய தவறு நம்மளுடைய லேண்ட் ஏற்ற மாதிரி நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மக்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரூரல் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி ஊரகத்துக்கு எப்போ எது எதுலாம் செயல்படுமோ அது மாதிரியான தொழில்நுட்பமாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோம் அதில் கான்சென்ட்ரேஷன் வேணும் இன்னைக்காவது அந்த மாற்றம் கொண்டு வரணும் அரசுகள் முனைப்புடன் செயல்பட்டு இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கும் சரி மற்ற தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கும் அதை வந்து ஒரு அந்த வழியில் தான் செயல்படணும்னு திட்டவட்டமாக த சொல்லணும் அவங்களுக்கு உங்களுடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் மிக்க நன்றி சார் மிக்க நன்றி